வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இடி டபிள்யூ அகாடமி வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஏ தேர்வுகளுக்காக ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது தேர்வு பதினொன்று அதுலேயும் குறிப்பாக தற்போது மாற்றப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின்படி இது தேர்வு நான்கு இந்த தேர்வோட பாடப்பகுதியே முன்னரே இதுக்கு முந்தின தேர்வில் அறிவிச்சிருந்தோம் அது என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ப்ரீம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய முகவுரை மற்றும் அதன் சாலியன்ட் ஃபீச்சர் அதாவது சிறப்பு இயல்புகள் இந்த தேர்வுக்கான கேள்விகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் பன்னிரெண்டாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த தேர்வையும் இனி வரப்போகிற தேர்வுகளையும் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன் இந்த தேர்வுகளில் கேட்கப்படும் புதிய பாடத்திட்டத்தின் தலைப்புகள் முன்னரே கொடுக்கப்படும் அந்தந்த தலைப்புகளுக்கான பாடப்பகுதிகளும் தனியாக பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்படும் அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து அடுத்து தேர்வு எதிர்கொள்ளலாம் தேர்வுக்கு முன்பே அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூஓ இல்லை குரூப் டூஏஓஓ அந்த தேர்வுக்கு முன்பே அனைத்து பாடப்பகுதிகளும் சார் நீங்கள் சோஷியல் சயின்ஸ் மட்டும்தான் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு சம்மந்தமாக சிலபஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம சேனலில் எக்ஸாம் முன்னாடி கவர் பண்ணிவிடுவோம் அனைத்து டெஸ்ட் வீடியோக்களும் பப்ளிக் மோடில் மட்டுமே பகிரப்படும் கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்க முடியாதவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களின் வசதிக்காக இந்த தேர்வுகள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஏ நியூ சிலபஸ் வைஸ் வீடியோஸ் என்கின்ற பிளேலிஸ்ட் தொகுக்கப்படும் நேரம் ஒதுக்கி அமைதியான இடத்தில் எல்லா தேர்வுகளையும் நீங்கள் எதிர்கொண்டால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல் கேள்வி அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எங்கு தோன்றியது விடை ஐக்கிய அமெரிக்க நாடுகள் அதாவது அமெரிக்கா எதன் பரிந்துரையின்படி இந்திய பிரதிநிதிகள் அடங்கிய அரசியல் நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எதன் பரிந்துரையின்படி விடை அமைச்சரவை தூதுக்குழு முதன் முதலில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இப்பதான் சொன்னோம் இல்லையா அமைக்கப்பட்ட அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன விடை முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேரில் யாரெல்லாம் பங்கு வகிச்சாங்க பார்க்கலாம் நான்காவது கேள்வி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய மன்றத்தில் இருந்த மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர் மாகாணங்களின் சார்பாக இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு பேர் ஆப்ஷன் பி என்பது சரியான விடை அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்த சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன விடை தொண்ணூற்றி மூன்று அப்புறம் பலுசிஸ்தான் சார்பில் ஒரே ஒருத்தர் இருந்தார் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூன்று பேர் இருந்தாங்க ஆக மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது வரும் இந்த முந்நூற்றி எண்பத்தி உறுப்பினர்களில் மொத்தமாக உள்ள பெண் உறுப்பினர்கள் எதனும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சே பதினஞ்சு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் நாள் யாருடைய தலைமையில் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது விடை டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவின் தலைமையில் தான் முதல் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது அவர் இறந்துவிட்ட காரணத்தினால் புதிய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதன் துணைத் தலைவர்களாக யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சி முகர்ஜி அப்படின்னு ஒருத்தர் வி டி கிருஷ்ணமாச்சாரி ஆகியோர் துணைத் தலைவர்களாக இருந்தார்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையானது அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் பணியை யாரிடம் வழங்கியது சட்டம் இயற்றும் பணியை அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு டிராப்டிங் கமிட்டியிடம் வழங்கியது வரைவுக்குழுவின் தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நியமனம் செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த நாள் என்ன விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என அழைக்கப்படுபவர் யார் ரொம்ப எளிமையான கேள்வி டாக்டர் அம்பேத்கர் சட்ட வரைவுக்குழு இங்கிலாந்து அமெரிக்கா அயர்லாந்து ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களின் தகுதிமிக்க கூறுகளை ஏற்று எழுதப்பட்டது விடை அறுபது நாடுகள் அரசியலமைப்பின் நிர்ணய சபை இறுதியாக கூடியது எப்போது விடை ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று இறுதியாக கூடியது பின் வருபவர்களுள் அரசியலமைப்பு வரைவுக்குழு சட்ட வல்லுநர்கள் அல்லாதவர் யார் விடை ஆப்ஷன் சி வி ஆர் முத்துசாமி தேசிகர் கே கிட்டப்பா எம் என் கோவிந்தராசலு இவங்கெல்லாம் அதில் இல்லை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைவராக இருந்தார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என் கோபாலசாமி ஐயங்கார் டாக்டர் கே எம் முன்சி சையத் முகமது சாதுல்லா பி எல் மிட்டர் என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி டிபி கைத்தான் ஆகியோர் அதன் உறுப்பினர்களாக இருந்தார்கள் டிராஃப்டிங் கமிட்டியின் சேர்மனாக அம்பேத்கர் இருந்தார் அதில் அவரை தவிர எட்டு உறுப்பினர்கள் இருந்தார்கள் சரியா நாட்டு மக்கள் எதன் அடிப்படையில் ஆளப்படுகின்றனர் ரொம்ப எளிமையான கேள்வி விடை அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு என்பது அரசியல் முறைகளின் அடிப்படை கோட்பாடுகளுடைய தொகுப்பாகும் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றும் பணிகள் எத்தனை நாட்கள் நடைபெற்றன விடை இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் ஒவ்வொரு விடை இருக்குங்க இப்போது ஆறாவது புதிய புத்தகத்தில் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் இருக்குது ஏழாவது பழைய புத்தகத்துலேயும் பதினேழு நாட்கள் தான் இருக்குது ஆனால் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அப்புறம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கலந்துரையாட மொத்தம் பதினோரு செஷன்ஸ் பதினோரு திட்டமிட்ட கூட்டங்கள் நடந்தன அதில் கலந்துரையாட நூற்றி பதினான்கு நாட்கள் ஆயிற்று இது பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் என்று இருக்கின்றன ஆனால் சரியான விடை நூற்றி பதினான்கு நாட்கள் மட்டும்தான் எவ்வாண்டு நடைபெற்ற பூரண சுயராஜ்ய நாளை என்ன பூரண சுயராஜ்ய நாள் முழு சுதந்திர தினம் எவ்வாண்டு நடைபெற்ற பூரண சுயராஜ்ய நாளை நினைவுகூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு அதுவே முதல் குடியரசு நாளாக கொண்டாடப்பட்டது கேள்வி என்ன பூரண சுயராஜ்ய நாள் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படிங்கிறது தான் விடை என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த பூரண சுயராஜ்ய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் கொண்டாடணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் ஏற்றப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படும் முன் சுமார் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன விடை சுமார் இரண்டாயிரம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன என்றால் சரியாக ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று நமது அரசியல் சட்டம் உருவான போது அதில் இருந்த உறுப்புகள் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் எத்தனை விடை ஆப்ஷன் டி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் இருந்தன தற்போது நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் இருபத்தஞ்சி பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் உள்ளன பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஷ் பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது விடை இத்தாலி பாணியில் எழுதப்பட்டது நமது அரசமைப்பு சட்டம் தற்போது வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை விடை நூத்தி மூன்று நூத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு பின்வருபனவற்றுள் அரசியல் அமைப்பு சட்டத்தின் சிறப்பு இயல்பு அல்லாதது எது முகப்புரை இறையாண்மை மதச்சார்பின்மை இதெல்லாம் கான்ஸ்டியூஷனோட சிறப்பு இயல்பு இல்லையா நாடாளுமன்ற மக்களாட்சி அரசு அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் இது சிறப்பியல்பா இல்லையா இல்லையா இடஒதுக்கீடு மாநில சுயாட்சி என்பது இதன் சிறப்பு இயல்பா இல்லையா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வயது வந்தோருக்கு வாக்குரிமை என்பது சிறப்பு இயல்பா இல்லையா இது எது சிறப்பு இயல்பு அல்ல என்பதுதான் கேள்வி விடை இடஒதுக்கீடு மாநில சுயாட்சி என்பது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல இல்லை இது ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கு முகப்புரை இறையாண்மை மதச்சார்பின்மை நாடாளுமன்ற மக்களாட்சி அரசு அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வயது வந்தோருக்கு வாக்குரிமை ஆகியவை அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு இயல்புகள் ஆகும் அப்படின்னு இருக்குது இதுவே டுவெல்த் ஓல்டு புக்கில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இது அந்த செவன்த் புக்கில் கொடுக்குறதோட ஒரு எக்ஸ்பாண்டட் வருஷன் எதுவுமே மிஸ் ஆகல முகப்புரை எழுதப்பட்ட அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உள்ள அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை மதச்சார்பற்ற அரசு பாராளுமன்ற மக்களாட்சி அடிப்படை உரிமைகள் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் அதான் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அடிப்படை கடமைகள் நீதி புனராய்வு வயது வந்தோர் வாக்குரிமை காதால் கேட்டுக்கோங்க இதிலேருந்து பெருசாக எதுவும் கேள்விகள் வரலனாலும் கொஞ்சம் கடினமான தேர்வுகளில் இதிலேருந்து கேள்விகள் வந்துடலாம் உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசமைப்புகளில் மிக நீளமான அரசியலமைப்பு என் நாட்டுடையது விடை இந்தியா பின்வருவனவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறு அல்ல இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை மற்றும் இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது இப்பதான் வேற ஒரு கேள்வியில் வேற விதமாக பார்த்தோம் இல்லையா இது சிறப்பு கூறா இல்லையா இது மத்திய ஆட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது இது சிறப்பு கூற இல்லையா மத்தியில் மட்டுமல்லாது மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது இது இல்லையா சுதந்திரமான நீதித்துறையை வழங்குவதுடன் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறா இல்லையா கொடுக்கப்பட்டுள்ள எது அல்ல விடை ஆப்ஷன் பி மத்திய ஆட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்ட்டுருக்கு இல்லையா இது தவறானது இது சிறப்புக்கூறு அல்ல எது கூறுனா இது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை தான் ஏற்படுத்துது சரிங்களா அடுத்தது வேறு என்னென்ன சிறப்புக்கூறுகள் அப்படின்னு பாருங்கள் இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடாகுகிறது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு பதினெட்டு வயது வந்த குடிமக்கள் அனைவருக்கும் பாகுபாடின்றி வாக்குரிமை வழங்கப்படுகிறது சிறுபான்மையினர் இனத்தவர் பழங்குடியினர் ஆகியோருக்கு சிறப்பு விதிகளின் மூலம் சலுகைகள் வழங்க வகை செய்கிறது முன்னாடி நம்ம பார்த்தது ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருந்தது அடுத்தது பன்னெண்டாம் வகுப்பு பழைய புத்தகம் இப்போ நம்ம பார்த்த இந்த சிறப்பு கூறுகள் சேலையண்ட் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது எல்லா விஷயமும் ஒன்று தான் வார்த்தைகள் தான் வேற வேற ஏன் வார்த்தைகள் மாறுது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆங்கிலத்தில் இருக்குது அதை தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது மொழிபெயர்ப்பாளர்களை பொறுத்து அது மாறும் மொத்தத்தில் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது போதும் சார் விஷயம் என்னன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை திரும்ப ஒரு தடவை பாருங்க மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என்று கூறுவது அரசியலமைப்பின் எந்த பகுதி விடை முகப்புரை இந்த முகப்புரை பற்றி இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது தான் இந்த முகப்புரை இதே ஒரு கேள்வியை கேட்கலாம் இல்லையா இது அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது முன்னுரை தான் முகப்புரை முன்னுரையில் என்ன இருக்கும் உள்ள என்ன இருக்கும் அதோட சுருக்கம் இருக்கும் அதோட எசன்ஸ் சாராம்சம் இருக்கும் அரசியலமைப்பின் திறவுகோள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முகப்புரை தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யாரின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது விடை ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவுரை அமைந்துள்ளது முகவுரையானது எந்த ஆண்டு எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது ரெண்டு கேள்வியை நான் அப்படியே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் எந்த சட்ட திருத்தின்படி திருத்தப்பட்டது விடை நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது அது எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை தெளிவுபடுத்தும் கூறுகளின் சரியான வரிசை அது ரொம்ப முக்கியமான கேள்வி முகவுரை தெளிவுபடுத்தும் கூறுகளின் சரியான வரிசை எது விடை ஆப்ஷன் ஏ இறையாண்மை சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு மொத்தம் அஞ்சு விஷயங்கள் இறையாண்மை சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு மூன்று புதிய சொற்கள் சமதர்மம் மதசார்பின்மை ஒருமைப்பாடு இதெல்லாம் எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி முகப்புரை கூறும் நோக்கங்களின் சரியான வரிசை எது தெளிவுபடுத்தும் கூறுகளின் சரியான வரிசை வரிசை எது விடை நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி நீதியை சேர்த்துக்கோங்க இருபத்தி எட்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை எப்புரட்சியின் முக்கிய முழக்கங்களாகும் ஒரு புரட்சியின் முழக்கங்கள் தான் இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை எடுத்தாங்க அது எந்த புரட்சி விடை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை மக்களே உயர்ந்த அதிகாரம் மிக்கவர்கள் என்பதே டேஷ் கோட்பாட்டின் அடிப்படையாகும் விடை அதுக்கு பேர் தான் என்ன இறையாண்மை அப்படின்னு பேரு அனைத்து குடிமக்களும் தனது சமயத்தின்படி சுதந்திரமாக வழிபடவும் சமூக மற்றும் அரசியலில் சமமான உரிமைகளை அனுபவிக்கவும் முடியும் என்பதே டேஷ் சமயம்னு வந்துட்டாலே அது மத சார்பின்மை இந்தியாவில் எல்லா மதங்களும் சமவாய்ப்பும் சம மதிப்பும் தரப்படுகிறது அப்படின்னு புக்லருக்கு நம்பிடுங்க முப்பத்தி ஓராவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின்படி எந்த அரசு முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது விடை பாராளுமன்ற அரசு முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது பாராளுமன்ற அரசு முறையை டேஷ் அரசு அல்லது பொறுப்பு அரசு என்றும் அழைப்பர் விடை அதுக்கு பேரு கேபினட் அரசு பார்லிமெண்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கேபினெட் கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னா அது ஒரு பொறுப்பு அரசு அப்படின்னு அழைக்கப்படுது ஒரு நாட்டின் தனி மனிதனின் முழு பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் அவசியமாக இருப்பது எது விடை ஆப்ஷன் பி அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்திலிருந்து உருவாக்கினார்கள் விடை ஆப்ஷன் ஏ யுஎஸ்ஏ அடிப்படை உரிமைகள் டேஷால் பாதுகாக்கப்படுகின்றது விடை அரசியலமைப்பு சட்டத்தால் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றது அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டால் யாரிடம் முறையிட்டு தீர்வு பெறலாம் விடை உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி எது விடை பகுதி மூன்று ஏன் அது மகாசாசனம்னு அழைக்கப்படுதுன்னா பகுதி மூன்றில்தான் அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன பட்டுள்ளன கேள்வி டேஷில் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும் நிறைய முதலாளிகள் கொடுத்த ப்ரெஷரின் பேரில் அவர் ஆயிரத்தி இருநூற்று பதினைந்தாம் ஆண்டு வெளியிட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும் அடிப்படை உரிமைகள் எத்தனை வகப்படும் தற்போது ஆறு வகைப்படும் அரசியலமைப்பு சட்டம் எழுதி நடைமுறைப்படுத்தப்பட்ட போது ஏழாக இருந்தது அதில் எது வெளில போயிடுச்சு அப்படின்னு அடுத்த கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு சொல்லிட்டாலே நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டுங்கிறது நாற்பத்தி நான்கு இந்த எழுபத்தாறையும் எழுபத்தி எட்டையும் நீங்கள் மறக்கவே கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுனா நாற்பத்தி ரெண்டு அப்புறம் அந்த சொத்துரிமை அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்பட்டு எங்கு சேர்க்கப்பட்டது என்றால் பகுதி பன்னெண்டு பிரிவு முந்நூறு ஏ சரியா பகுதி பன்னெண்டு பிரிவு முந்நூறு ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது சரியா அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இதுதான் ஒரு இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமைகள் ஆறுன்னு சொன்னோம் என்னென்ன சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலிலிருந்து பாதுகாக்கப்படும் உரிமை மத சுதந்திர உரிமை பண்பாடு மற்றும் கல்வி உரிமை அரசியல் அமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை அடுத்து வரப்போகிற கேள்விகள் ரொம்ப தொடர்ச்சியாக இருக்கும் மிக முக்கியமான கேள்விகள் ரொம்ப கவனமாக பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி மூன்றில் சட்டப்பிரிவுகள் இருந்து டேஷ் வரை அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன விடை பன்னிரெண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகின்றன சமத்துவ உரிமையையும் பகுதி மூன்றில் உள்ள அதன் சட்டப்பிரிவுகளையும் பொறுத்துக இப்போ சமத்துவ உரிமைன்னா அதில் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கலாம் சமத்துவ உரிமைங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பாகுபாட்டை தடை செய்தல் அதாவது ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது பொது வேலைவாய்ப்புகளில் அளித்தல் தீண்டாமையை ஒழித்தல் இராணுவ கல்விசார் பட்டங்களை தவிர நீங்கள் பிஹெஸ்டி படித்தீங்கன்னா பிஎஸ்டி போட்டுக்கலாம் கர்னல் அப்படின்னா கர்னல் போட்டுக்கலாம் பரம்பீர் சக்கரா அப்படின்னா பரம்வீர் சக்கரான்னு போட்டுக்கலாம் இதை தவிர மற்றவற்றை நீக்குதல் இதெல்லாம் தான் சமத்துவ உரிமை இந்த ஒவ்வொரு உரிமையும் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறது அதை பொறுத்துங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு டேக் யுவர் ஓன் டைம் எது விடை விடையளிப்பிங்க விடை ஆப்ஷன் பி சரியாகவே நேராகவே கொடுத்துருக்கேன் ஏன் நேராக கொடுத்துருக்கேன்னா ஒரு தடவை இதை மறுபடியும் நீங்கள் பார்த்துக்கோங்க நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இப்போது சமத்துவ உரிமை போயிடுச்சு இல்லையா அடுத்தது சுதந்திர உரிமைக்கு வருவோம் பேச்சுரிமை சங்கங்கள் அமைக்கும் உரிமை ஆயுதமின்றி கூடும் உரிமை ஆகியவை அரசியலமைப்பின் பகுதி மூன்றில் எப்பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளன விடை பிரிவு பத்தொன்பது இந்த பேச்சுரிமை சங்கங்கள் அமைக்கும் உரிமை ஆயுதமின்றி கூடும் உரிமை இது எல்லாம் சுதந்திர உரிமை இந்த மூணு மட்டும் மட்டும்தான்னா இல்லை ஆறு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை விரும்பும் தொழிலையும் வணிகத்தையும் இந்தியாவின் எந்த பகுதியிலும் செய்யும் உரிமை இந்த உரிமையை வச்சுட்டு தான் நார்த் இண்டியன்ஸை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு ரயில்வே எக்ஸாம்லேருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் ரெண்டு அரசாங்கமும் சேர்ந்து நம்மளோட வேலைவாய்ப்பை பறிக்கிறதுக்கு குறியானிக்கிது சரி நமக்கு அரசியல் வேண்டாம் நம்ம இது பார்க்கலாம் இப்போது இந்த சுதந்திர உரிமை அப்படிங்கிறது எந்த பிரிவு பிரிவு பத்தொம்பது மறக்காதீங்க குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பகுதி மூன்றில் எப்பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளது பகுதி மூன்று சொன்னாலே இது அடிப்படை உரிமை தான் இந்த அடிப்படை உரிமை எந்த பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் சி பிரிவு இருபது அரசியலமைப்பின் பகுதி மூன்றில் பிரிவு இருபத்தி ஒன்று கொடுப்பது எதை விடை வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை ஆப்ஷன் சி தொடக்க கல்வி பெறும் உரிமை அதாவது இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை எந்த அடிப்படை உரிமையின் கீழ் வரும் விடை சுதந்திர உரிமையின் கீழ் வரும் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எது திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏவின் கீழ் தொடக்கக் கல்வி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது கேள்வி புரிதா இதுக்கு முன்னாடி அது வேற ஒரு பிரிவாக இருந்தது அது திருத்தப்பட்டு இருபத்தி ஒரு ஏவின் கீழ் தொடக்கக் கல்வி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது எந்த சட்ட திருத்தம்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் முன்னாடி அது எந்த சட்டப்பிரிவா இருந்தது விடை நாற்பத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு முன்னாடி தொடக்கக் கல்வி உரிமை அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சாம் சட்டப்பிரிவு தற்பொழுது அது இருபத்தி ஒன்று ஏ இது எப்போ திருத்தினாங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாநில அரசுக்கே முன்பருவ மழலையர் கல்வியை ஆறாவது வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க இந்த சட்டப்பிரிவு அறிவுறுத்துகிறது பிரிவு இருபத்தி ரெண்டில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அதாவது முன்ஜாமீன் இப்போ நீங்க பார்த்த பிரிவு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சுதந்திர உரிமை பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சுதந்திர உரிமை இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்க திரும்பி பார்க்கறதுனால பாருங்க நாற்பத்தி எட்டாவது கேள்வி குழந்தை தொழிலாளர் முறை எவ்வுரிமையை பறிப்பதாகும் விடை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய கூற்றுகளை ஆராய்க அடிப்படை உரிமைகளில் மூன்றாவது உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை அந்த கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தலை கூறும் பகுதி மூன்றின் சட்டப்பிரிவு இருபத்தி மூன்று ஆகும் இது சரியா தவறா கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தலை கூறும் பகுதி சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு ஆகும் இது சரியா தவறா விடை இரண்டும் தவறு அப்போ எது சரினா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தலை கூறும் பகுதி சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் சட்டப்பிரிவு இருபத்தி மூன்று கவனமாக பாருங்கள் இந்த கேள்விகளெல்லாம் ஒரு புத்தகத்திலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக தொகுக்கப்படல நான்கு புத்தகங்கள் உள்ளதையும் இருக்கிறத ரொம்ப தொடர்ச்சியாக தொகுத்துருக்கோம் ஒரு விஷயம் கூட விடாமல் தொகுத்துருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு எவ்வளோ உழைப்பு தேவைப்படும் அப்படிங்கிறது நீங்கள் அறிந்ததே இந்த நேர்மையான உழைப்புக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கணுன்னா அந்த சேனல் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இந்த உழைப்பை நேர்மையை நீங்கள் மதிச்சிங்க அப்படின்னா இந்த சேனல் டெவலப்மெண்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் சேனல் டெவலப்மெண்ட்டுக்காக எதுக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு விரைவாக வீடியோக்கள் வரும் விரைவாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இந்த சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஆயிரங்கள்ல இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நூறுகளில் இருக்கலாம் நூறுரூபா இரநூறுபா அதை கூட நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அது எவ்வளோ வேணால் இருக்கலாம் ஒரு ரூபாயாக கூட இருக்கலாம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் முக்கியம் நீங்கள் ஒரு ரூபாய் அனுப்புனாலே அது மிகச்சிறந்த சந்தோஷத்தையும் இன்னும் கூடுதலாக ஒரு மணி நேரம் அதிகமாக உழைக்கிறதுக்கான உத்வேகத்தையும் அது கொடுக்கும் நாங்கள் நினச்சிருந்தா இவ்வளோ உழைப்பு போடுறதுக்கு இதை ஒரு ப்ரைவேட் டெஸ்ட் பேட்சாக க்ரியேட் பண்ணி நாங்கள் சொல்கிற அமௌண்ட்டை யார் பே பண்ணிவிட்டு அதோடய ப்ரூஃப் காட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வீடியோவோட லிங்க்கை ப்ரைவேட்டாக அனுப்பி கொஞ்சம் பணம் பார்த்துருக்க முடியும் ஆனால் நாங்கள் அப்படி செய்ய விரும்பலை ஏன்னா எங்களோட நோக்கம் இல்லை எங்களுடைய நோக்கம் அனைவரும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆகவே சேனல் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி பின்வரும் கூற்றுகளில் பகுதி மூன்று வழங்கும் சமய சார்பு உரிமை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்கு அப்புறம் சமய சார்பு உரிமை அதை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எந்த ஒரு சட்டத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உள்ள உரிமை சமய சார்பு உரிமையாகும் இது சரியா தவறா இந்த உரிமையின் பிரிவு என்னன்னா இருபத்தஞ்சு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பிரிவு இருபத்தி ஆறில் கொடுக்கப்பட்டுள்ளது இது சரியா தவறா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழில் கொடுக்கப்பட்டுள்ளது இது சரியா தவறா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க பிரிவு இருபத்தி ஒன்பது உரிமை வழங்குகிறது இது சரியா தவறா கொடுக்கப்பட்டுள்ளதில் ஒன்றே ஒன்பட்டு தான் சரியா எது விடை ஆப்ஷன் ஏ எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உள்ள உரிமை சமய சார்பு உரிமை அது பிரிவு கொடுக்கப்பட்டுள்ளது இது மிகச்சரி ஆப்ஷன் பி யில் என்ன தவறுனா இல்லையா இருபத்தி ஏழு அதே மாதிரி ஆப்ஷன் சி என்ன தவறுனா இது பிரிவு இருபத்தி ஏழு இது பிரிவு இருபத்தி ஆறு ஆப்ஷன் டிவு இருபத்தி ஒன்பது இல்லை பிரிவு இருபத்தி எட்டு ஐம்பத்தொராவது கேள்வி தவறான இணை எது பிரிவு இருபத்தொன்பது வழங்குவது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பாகும் இது தவறான இணையா இரண்டாவது பிரிவு இருபத்தொன்பது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை இது தவறானதா கொடுக்கப்பட்டுள்ள ரெண்டு இணைகளில் எது தவறானது கண்டிப்பாக ஏதோ ஒன்று தவறு விடை இரண்டு மட்டும் தவறு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் பகுதி மூன்றில் எப்பிரிவு ஆகும் விடை பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்த பிரிவு முப்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா அதுதான் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு டேஷ் எனப்படும் விடை நீதி பேராணை எனப்படும் டாக்டர் அம்பேத்கர் எந்த சட்ட பிரிவை இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா என குறிப்பிடுகிறார் விடை பிரிவு முப்பத்தி ரெண்டு நமக்கான உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நம்ம நேரடியாக நீதிமன்றத்தை அணுக முடியும் நீதிமன்றம் அதில் தலையிட்டு பேராணைகளை வெளியிடும் ஆகவே அம்பேத்கர் அவர்கள் இந்த பிரிவு முப்பத்தி தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா என குறிப்பிடுகிறார் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதால் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது கேள்வி என்ன எத்தனை வகையான நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்கும் விடை ஐந்து அது என்னென்னு கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஆட்கொணர்வு நீதி பேராணை நீதிப்பேராணை தடையிருத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை ஆவணக்கேட்பு நீதிப்பேராணை பேராணை தகுதி முறை வினவும் நீதி அப்புறம் இதே அஞ்சு நீதி பேராணைகளை உயர் நீதிமன்றமும் பிறப்பிக்கும் ஐம்பத்தாறாவது கேள்வி சட்டப்பிரிவு எதன் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது சட்டப்பிரிவு டேஷின் கீழ் அளிக்கப்பட்ட சுதந்திர உரிமை தாமாகவே நிறுத்தப்படுகிறது சுதந்திர உரிமை என்ன அப்படின்னு நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா சுதந்திர உரிமையின் சட்டப்பிரிவு என்னன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் அதே மாதிரி குடியரசுத் தலைவரால் எந்த சட்டப்பிரிவினை பயன்படுத்தி அவசர நிலையை அறிவிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கோம் கேள்வி ரொம்ப சிம்பிள் பிடை முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்பது தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு பத்தொன்பது என்பது சுதந்திர உரிமைக்கான சட்டப்பிரிவு அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைத்தல் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும் இது தவறானதா குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் மறுக்கலாம் கூடாது இது தவறானதா ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சட்டப்பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ஒன்றின் கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியாது இது தவறானதா எது தவறானது விடை எதுவுமே தவறானது இல்லை எல்லாம் சரி ஐம்பத்தி எட்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுவது எதை விடை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அதைப் பற்றிய கேள்விகள் பின்னாடி வருது பாருங்க அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எங்கிருந்து பெறப்பட்டன விடை அயர்லாந்து பின்வரும் கூற்றுகளில் அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பற்றிய கூற்றுகளை ஆராய்க அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிறது பகுதி நான்கு சட்டப்பிரிவு முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரை சட்டங்கள் இயற்றும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களே அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எனப்படும் இது சரியா தவறா இரண்டாவது கூற்று எந்த சட்டத்தை ஏற்றும் போதும் அரசு இதனை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இது தவறா ஒரு நல்ல அரசை பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் இது சரியா தவறா இந்த நெறிமுறை கோட்பாடுகளை மூன்று வகையாக பிரிக்கலாம் இது சரியா தவறா விடை ஆப்ஷன் டி ஒன்றும் இரண்டும் மட்டுமே சரி மூன்றில் என்ன தவறுனா மக்களின் நலனை பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கம் நல்ல அரசை பாதுகாப்பதெல்லாம் இல்லை மக்களின் நலனை பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கம் அதே மாதிரி இந்த நெறிமுறை கோட்பாடுகள் நான்கு வகைப்படும் சரிங்களா அந்த நான்கு வகை என்ன அப்படிங்கிறத அடுத்த கேள்வியில் பார்க்கலாம் பின்வருவனவற்றுள் எது அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் வகை அல்ல காந்திய கோட்பாடுகளை செயல்படுத்த வழிகாட்டும் கோட்பாடுகள் இது அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் வகையா இல்லையா நேருவின் பஞ்சசீல கொள்கையை செயல்படுத்த வழிகாட்டும் கோட்பாடுகள் இது வகையா இல்லையா சமூக நலனை அடைய வழிகாட்டும் கோட்பாடுகள் இது அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் வகையா இல்லையா பன்னாட்டு கோட்பாடுகள் இது அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் வகையா இல்லையா பல்வகையான நெறி கோட்பாடுகள் இது அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் வகையா இல்லையா இதில் எது வகை அல்ல விடை ஆப்ஷன் பி நேருவின் பஞ்சசீல கொள்கை அப்படிங்கிறது அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் வகை அல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்திய கோட்பாடுகளை செயல்படுத்த வழிகாட்டும் கோட்பாடுகள் சமூக நலனை அடைய வழிகாட்டும் கோட்பாடுகள் ரெண்டு பன்னாட்டு கோட்பாடுகள் மூணு பல்வகையான நெறி கோட்பாடுகள் நான்கு இதில் காந்திய கோட்பாடுகள் என்னென்னு கொடுத்துருங்க வழக்கமாக அகிம்சை வழியில் தான் இருக்கும் அது வீடியோ பாஸ் பண்ணிட்டு படித்து பாருங்க நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் மொத்தம் ஆறு இருக்குது படிச்சு பாருங்க சமநீதி இலவச சட்ட உதவி நாடு முழுவதும் பொதுவான சட்டங்கள் ஆகியவைகளை நடைமுறைப்படுத்துதல் எதில் அடங்கும் விடை பல்வகையான நெறி கோட்பாடுகள் என்ன தெரிஞ்சிருக்கணும் பல்வகையான நெறி கோட்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும் சமநீதி இலவச சட்ட உதவி நாடு முழுவதும் பொதுவான சட்டங்கள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது இவை அரசிற்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது இது அரசு நெறிமுறை கோட்பாடு பற்றி தவறானதா இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை இது தவறானதா இதை செயல்படுத்தும் போது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது இது தவறானதா இவை அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வழியமைக்கிறது இது தவறானதா இல்லையா இது தவறானது விடை ஆப்ஷன் டி தவறானது என்ன தவறுனா இவை மனித உரிமைகளை பாதுகாக்க வழியமைகிறது அடிப்படை உரிமைகள் என்பது தவறானது அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் எத்தனை விடை பதினோரு கடமைகள் உள்ளன அடிப்படை கடமைகள் என்பவை எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டவை விடை முன்னாள் சோவியத் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி எந்த கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரைத்தது விடை சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தாறுன்னு சொன்னாலே நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பகுதி டேஷ் என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்ட திருத்தத்தை நம்ம ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம் அது ஒரு பகுதியை புதுசாக சேர்த்துச்சு அது எது விடை நான்கு ஏ நான்கு ஏவில் ஒரே ஒரு பகுதி தான் அது ஐம்பத்தி ஒரு ஏ அதை மட்டும்தான் அது சேர்த்தது அடிப்படை கடமைகளில் தவறானது எது வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிச்சு பாருங்க எது தவறானது விடைய சொல்றேன் குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோர் கேட்டுக்கொள்வதை தவறாமல் பின்பற்ற வேண்டும் இந்திய அரசு முறையில் அமைந்துள்ளது விடை கூட்டாட்சி முறையில் அமைந்துள்ளது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிலவும் உறவு அல்லாதது எது மூன்று உறவுகள் நிலவுகின்றன அதில் இல்லாதது நீதி உறவுகள் மீதி சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் நிதி உறவுகள் இதெல்லாம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிலவும் உறவு தான் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வினையை பற்றி கூறுகிறது விடை ஏழாவது அட்டவணை மத்திய பட்டியலில் பார்த்தீங்கன்னா நூறு துறைகள் இருக்குதுங்க மத்திய பட்டியலில் உள்ளதுக்கு ஏற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது மாநிலப்பட்டியலில் அறுபத்தி ஒரு துறைகள் இந்த அறுபத்தோரு துறைகளுக்கும் சட்டம் ஏற்றும் உரிமையை பெற்றது சட்டமன்றம் பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு இருக்குது நாடாளுமன்றமும் ஏற்றலாம் மாநில சட்டமன்றமும் சட்டம் ஏற்றலாம் ஒரு வேளை பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளுக்கு சட்டம் ஏற்றும்போது மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் முரண்பாடு ஏற்பட்டால் யார் ஏற்றும் சட்டமே இறுதியானது விடை மத்திய அரசு ஏற்றும் சட்டமே இறுதியானது ஒரு ஆறு விஷயம் படிக்கிறேன் கேளுங்க கல்வி ஆடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் தவிர பிற நீதிமன்றங்களின் நிர்வாகம் ஆகிய ஐந்து துறைகளை மாநிலப்பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலிற்கு மாற்றிய சட்ட திருத்தம் எது சந்தேகமே வேணாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மத்திய அரசு பெற்றுள்ள பிரத்யேக நிர்வாக அதிகாரங்களில் தவறானது எது நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம் மத்திய அரசு பெற்றுள்ளதா மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதன் அதிகாரமா ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது இதன் அதிகாரமா இதில் எது தவறானது விடை ஏதுமில்லை எதுவுமே தவறானதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு அமைத்த குழு என்ன பெயர் விடை ராஜமன்னார் குழு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பன்னெண்டு சட்டப்பிரிவு டேஷ் முதல் டேஷ் வரை உள்ள பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது நிதி சார்ந்த உறவுகள் இருநூற்று அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இந்த சட்டப்பிரிவுகள் எதை பற்றி பேசுதுன்னா வரி விதிப்பை பற்றியும் வரி விதித்து வரியை பெற்று அதை எப்படி மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் நடுவில் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த சட்டப்பிரிவுகள் பேசுது சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பதின் கீழ் யாரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு அது மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பகிரப்படுகிறது விடை குடியரசுத் தலைவர் மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அமைத்த குழு என்ன விடை சர்க்காரியா குழு சர்க்காரியா குழு இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை அளித்தது அதில் நூற்றி எண்பது பரிந்துரைகள் அரசால் ஏற்கப்பட்டன அதில் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான குழு அரசியலமைப்பின் பகுதி பதினேழில் முன்னூற்றி நாற்பத்தி மூணில் இருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு வரையில் உள்ள சட்டப்பிரிவுகள் எதை பற்றி விவரிக்கின்றன இடை அலுவலக மொழிகள் இது நான்கு தலைப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன யூனியன் பிரதேச மொழிகள் வட்டார மொழிகள் நீதித்துறை மொழிகள் சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் எண்பத்தொராவது கேள்வி நாடாளுமன்றம் அலுவலக மொழி சட்டம் இயற்றிய ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இதில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வருஷமும் முக்கியம் என்னன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் முதலாவது மொழிக்குழு அமைச்சாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அறிக்கை சமர்ப்பிச்சிச்சு அதை பேஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்டது அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஹிந்தியுடன் ஆங்கிலம் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக கூட தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அலுவலக மொழிகள் சீர்திருத்த சட்டம் வந்துச்சு என்ன கேள்வி கேட்கலாம் அதிலிருந்து அலுவலக மொழிகள் சீர்திருத்த சட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆங்கிலம் கால வரையின்றி தொடரலாம் வட்டார மொழிகளும் அலுவலக மொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு அதன்படி தான் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன விடை இருபத்தி ரெண்டு அது முன்னாடி பதினாலாக இருந்தது அப்புறம் பதினஞ்சாக இருந்தது அப்புறம் பதினெட்டாக இருந்தது இப்போ இருபத்தி ரெண்டு எந்த ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது விடை இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டில் தெலுங்கு மற்றும் கன்னடம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒடியா தேசிய அவசர நிலையை சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டின் படி குடியரசுத் தலைவர் எப்போது அறிவிப்பார் விடை இவை அனைத்தும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு மற்ற ஆப்ஷன்ஸை படிச்சு பாருங்க இந்தியாவில் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படாத வருடம் எது இதுவரைக்கும் மூணு தடவை அறிவிச்சிருக்காங்க எது இதில் அறிவிக்கப்படாத வருடம் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் படி மாநில அவசர நிலையை அறிவிப்பவர் யார் இதற்கான விடயம் குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரின் அறிக்கையை பொறுத்து குடியரசுத் தலைவர் அறிவிப்பார் தேசிய அவசர நிலை அமலில் இருக்கும் போதும் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்த முடியாத சூழல் என்ற அறிக்கை அளிக்கும் பொழுதும் அவசர நிலை ஓராண்டை தாண்டியும் தொடரலாம் சரி ஓராண்டை தாண்டி எத்தனை வருஷம் வரைக்கும் போகலாம் கேள்வி மாநில அவசர நிலை அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் நீடிக்கலாம் விடை மூன்று ஆண்டுகள் நீடிக்கலாம் இந்தியாவில் முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் எந்த மாநிலத்தில் அவசர நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டது விடை பஞ்சாப் நிதி சார்ந்த அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் மூலம் குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்படும் விடை சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபது எதை பொறுத்ததுன்னா நிதிநிலைத்தன்மை இந்தியாவின் கடன் தன்மை இந்தியாவின் பகுதிகள் ஏதேனும் ஆபத்தில் இருந்தால் நிதி சார்ந்த அவசர நிலை அறிவிக்கப்படலாம் அரசியலமைப்பின் பகுதி இருபதில் எந்த பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்யும் முறைகளையும் அதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தையும் தெரிவிக்கின்றது விடை முன்னூற்றி அறுபத்தி எட்டு அரசியலமைப்பின் முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு எத்தனை வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது விடை மூன்று வழிகள் அது என்னென்ன வழிகள்னு கீழே கொடுத்துருக்கேன் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு படித்து பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்விக்கு போகிறேன் அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது இந்த வீடியோவோட துவக்கத்தில் சொன்ன நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் தான் திரிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இரண்டாயிரம் ஆண்டில் இந்திய அரசு அமைத்த சீராய்வு ஆணையத்தின் பெயர் என்ன விடை வெங்கடாச்சலையா குழு அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய மூன்று உறுப்பினர்கள் குழுவுக்கு என்ன பெயர் விடை பூஞ்சி குழு இந்த வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த கேள்விகள் எவ்வளவு திறன் படை இருந்தது அப்படின்னு நீங்கள் மதிப்பீடு செய்யுங்க உண்மையாகவே இந்த திறன் படை இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த தேர்வுகள் அடிக்கடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனல் டெவலப்மெண்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் புதுசாக சில ஆட்கள் எடுத்து வீடியோக்கள் வெளியிடுறதை துரிதப்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவில் இந்த சேனல் டெவலப்மெண்ட்டுக்காக உங்கள்கிட்ட நான் கான்ட்ரிபியூஷன் கேட்குறேன் இது ஒரு ப்ரைவேட் டெஸ்ட் பேச்சாக இல்லாமல் பப்ளிக் டெஸ்ட் பேச்சாக நான் க்ரியேட் விடுறதுக்கு காரணம் பணம் இல்லை நீங்கள் அனைவரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இதுக்கு பின்னாடி இருக்குது கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஆயிரங்களில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நூறுகளில் இருக்கலாம் பத்துகளில் இருக்கலாம் நீங்கள் முழு மனசோட ஒரு ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அது எங்களுடைய உத்வேகத்தை மிகவும் அதிகரிக்கும் நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைய அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்